ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே கொடூரமான ஒரு கிரியேச்சர். மித்தாலஜியில் நல்ல கிரியேச்சர்ஸ் அதிகமாக இருக்கிறத விட கெட்ட மான்ஸ்டரஸ் கிரியேச்சர்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு ஈவில் கிரியேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்த கிரியேச்சர் அப்படின்றத நீங்கள் தம்னையிலேயே பார்த்துருப்பீங்க. ஆமாம், வேம்பயர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேம்பயர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாத நிறைய உண்மைகளை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி வாங்க, வீடியோக்குள்ளே குச்சிடலாம். இந்த வீடியோவை நான் ஒரு ஹாரர் டைப்பில் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை த்ரில்னு நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இப்போது வேம்பயர்ஸ்னால் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரத்தத்தை குடிக்கிற ஒரு கிரியேச்சர், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். பட் அதுக்கு மேலே நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா? ஸோ அதனால் இப்போது வேம்பயர் முதல்ல உருவான விதத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் உருவான முதல் வேம்பயர் எது அப்படின்னா டிராக்லா அப்படின்னு கிரீக் மித்தாலஜிலையும் சரி, ரோமன் மித்தாலஜியில், எல்லாம் எஜிப்ட் மித்தாலஜியில், யூரோப்பியன் மித்தாலஜியில், ரஷ்யன் மித்தாலஜியில், அந்த மாதிரி நிறைய மித்தாலஜியில் புராணங்களில் இந்த வேம்பயர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. முதல் முதல்ல உருவான வேம்பயர் எதுனா டிராக்லா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேம்பயர்ஸ் முதல் முதல்ல எப்படி உருவானாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஒருத்தன் யாராவது உண்மையாக ரொம்பவே உண்மையாக நேசித்தானா அவங்கள விட்டு பிரியவே கூடாதுன்னு நினைப்பான்ல. ஸோ அந்த மாதிரி நினச்ச ஒருத்தன் இந்த டிராக்லாவாக மாறினால அவன் தான். என்ன நினச்சானா, நான் வந்து என்னோட லவ்வரை பிரியவே கூடாது அப்படின்னு நினச்சான். அதனால் அவன் சாகவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணானா, அவனுக்கு தானே ஒரு சாகாத மாதிரி ஒரு மந்திரத்தை போட்டுக்கிட்டான். என்ன மாதிரி மந்திரம் அதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இறக்கவே மாட்டான், இறந்தா கூட திரும்பி வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு மந்திரம். ஸோ அந்த மந்திரத்தை போட்டவுடனே அவன் கொஞ்ச நாளில் இறந்தும் போயிட்டான். இறந்த பிறகு திரும்பி எழுந்து வந்தான். ஸோ அவன் எந்த இன்டென்ஷனில் போட்டானோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்டென்ஷனாக எழுந்து வந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் முதல்ல அவனோட லவ்வரை பிரியக்கூடாதுன்னு தான் அந்த மந்திரத்தை அவனுக்கு போட்டுக்கிட்டான். பட் அவன் திரும்பி எழுந்து வந்தப்போ அவனோட லவ்வரை கொல்லணுன்றதுக்காக வந்தான். ஸோ இப்படி அந்த மந்திரம் அவனை நெகட்டிவாக மாற்றி விட்டுடுச்சு. ஸோ அவன் திரும்பி எழுந்துக்கும் போது அவன் முகமே ஒரு மாதிரி கொடூரமாக மாறி, பல்லெல்லாம் பெருசாக வளர்ந்து அவன் நைட்டில் மட்டுமே நடமாடுற மாதிரி செஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு பவர் இருக்குது அந்த மந்திரத்துக்கு. இவனை அப்படியே நெகட்டிவாக செயல்பட வச்சிருச்சு. இவன் தேடி போய் முதல் முதல்ல அந்த நைட்டே அவனோட லவ்வரை தேடி நைட்டோட நைட்டாக கொலை பண்ணி அவளோட ரத்தத்தை மொத்தமாக உறிஞ்சி எடுத்துட்டான். ஸோ இதுதான் முதல் முதல்ல டிராக்லா உருவான விதம் அப்படின்னு நிறைய போயம்ஸ்லையும் சரி நிறைய புக்ஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு வேம்பயர் உருவாகும். வேம்பயர் அவங்க லவ்வரை கொண்டுட்ட பிறகு இதுக்கு பசி ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அதனால் எல்லாரையுமே கொலை பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு ஈஸி டார்கெட்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க, வீக்கானவங்க, உடம்பு சரியாதவங்க, மனநிலையில் பாதிக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் தான் இந்த வேம்பயர்ஸ்க்கு ஈஸி டார்கெட்ஸ். இது நைட்டில் போய் மட்டும்தான் அட்டாக் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இது எல்லாரோட ரத்தத்தை மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல இருக்க நிறைய ஃப்ளூட்ஸ், லிக்விட்ஸ்லாம் நம்ம உடம்புல இருக்கும், அதை எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஸோ அப்போ தான் இதுக்கு பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதோட சாப்பாடே மனுஷங்களோட ரத்தமும் ஃப்ளூடும் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஜந்து தான் இந்த வேம்பயர்ஸ். ரொம்பவே கோஸ்ட் மாதிரி இருக்கும் பார்க்க, பயங்கரமாக பேய் மாதிரி இருக்கும். ஸோ இதோட பவர்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். இதுக்கு என்னென்ன பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை விட 2 மடங்கு பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பல்லு ரொம்பவே கூர்மையாக இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய கஷ்டமான சதையாக இருந்தாலும் அதை ஈஸியாக கிழிச்சு எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதால் இன்விசிபிள் கூட ஆக முடியும் அப்படின்னு சில புராணங்களை சொல்லியிருக்காங்க. எல்லா புராணங்களையும் சொல்லலை, ரஷ்யன் மித்தாலஜிலையும் யூரோப்பியன் மித்தாலஜிலையும் இதுக்கு இன்விசிபிள் ஆகிற பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்பவே கொடூரமான ஜந்து. மனுஷங்களுக்கு நைட்டில் எந்த அளவுக்கு கண்ணு தெரியுமோ அதை விட 4 மடங்கு நைட்டில் அதிகமாக கண்ணு தெரியும் இந்த வேம்பயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க புராணங்களில். ஸோ அந்த அளவுக்கு இது நைட்டில் தான் உலாத்துதில்ல, அதனால் இதோட கண்கள் ரொம்பவே ஷார்ப்பாக கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மனுஷனை விட 2 மடங்கு ஸ்பீடாக ஓடக்கூடியது. இதால் எவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் அதை ஈஸியாக சாகடிச்சிடும். ஸோ இதோட பல்லில் விஷம் லைட்டாக இருக்கிறதுனால இதோட பல்லு பட்ட உடனே அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால தான் இந்த வேம்பயர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் கொடூரமான ஜந்துவாகவும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே பவர்ஸ்னு ஒன்று இருக்கும்போது வீக்னஸ்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த வேம்பயர்ஸ்க்கும் வீக்னஸ்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பவராக இருக்க ஒரு வேம்பயருக்கு ரொம்பவே மொக்க வீக்னஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக், அதாவது பூண்டு.
பூண்டை பார்த்தா இதுக்கு சுத்தமாக பயம், இது பூண்டு பக்கத்தில் பறவை வராது, உங்ககிட்ட ஒரு பூண்டு இருந்துச்சுன்னா இது உங்கள் கிட்ட கூட நெருங்கி கூட பார்க்காது. ஸோ இதுதான் இதோட வீக்னஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் இல்லை, சூரிய வெளிச்சமும் இதுக்கு ஒரு வீக்னஸ் தான். சூரிய வெளிச்சம் இது மேலே பட்டாலே இது சாம்பலோட சாம்பலாக மறைஞ்சு போயிடும். அதனால் இது ரொம்ப இருட்டில் மறைஞ்சி நைட்டு மட்டும் தான் வெளியே வரும். அதனால தான் இது நைட்டில் மட்டுமே வளர்த்தது, காலைல டைமில் இதை யாராலையும் பார்க்க முடியாது. இது உண்மையாகவே வாழ்ந்ததாக பல புராணங்கள் நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த வாம்பயர்ஸோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தோன்றிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இதுதான் இந்த வாம்பயரோட ஆரிஜின் அண்ட் முடிவு கதை. ஸோ இந்த வாம்பயர்ஸை பேஸ் பண்ணி நிறைய புக்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய மூவிஸ் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாம்பயர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, அதனால் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு தரமாக தர ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.